வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நீல்கிரி தார்பாலின்னு பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கூட அதனுடைய உரிமையாளர் நம்ம வந்து சூப்பராக தெரிவிச்சுட்டு இருக்காரு. இப்போ கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி முறையில் வந்து பண்ணை குட்டை வந்து அமைக்கலாம், எப்படி அமைக்கலாம்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பேசியிருந்தாரு. இப்போ வந்து வெர்மிகம்போஸ்ட் பெட்டு, அசோலா பெட் எப்படி வந்து நம்ம அரசு மானியத்திலோட எப்படி அமைக்கலாம், அதை என்ன மாதிரி முறையில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் பேச இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நம்ம போன பதிவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண்ணை குட்டை பற்றி பேசியிருந்தோம். இந்த பதிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெர்மிகம்போஸ்ட் பெட்டு ப்ளஸ் வந்து அசோலா பெட்டு, இது எப்படி அமைக்கலாம், எந்த மாதிரி முறையில் அரசாங்கங்கிட்ட இருந்து அரசு உதவிகள் எப்படி பெற முடியும்? எஸ் சார். இப்போ பார்த்தீங்களா, வர்மி காம்போஸ்ட் பெட்டுங்க, இதில் பார்த்தா ஒரு ஸ்டாண்டர்டாக சைஸ் பண்ணுறோம். 12 அடிக்கு 4 அடிக்கு 2 அடி ஹைட்டு. ஓகே ஓகேங்களா. இதோட 350 GSM திக்னஸ் நான் கொடுக்குறோம். ஓகே ஓகே. பக்கா ஒரிஜின் மெட்டல். இதில் பார்த்தா நிறைய டூப்ளிகேட்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சு. உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ராடக்ட் நல்லா போக ஆரம்பிச்சுன்னா அது பின்னாடி ஒரு டூப்ளிகேட் வர ஆரம்பிச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதெல்லாம் நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணி விவசாயிகள் கேட்குற ஒன்றே ஒன்று, ரேட் 50 ரூபா கம்மி கிடைக்குதுன்னு சொல்ல கம்மி குவாலிட்டி வாங்கிட்டு நம்ம இது பண்ணிக்கணும். நல்ல குவாலிட்டி பார்த்து வாங்குறது பெட்டருங்க. ஓகே, அது நான் கரெக்டாக நீங்கள் இது பண்ணிக்குவோம். இப்போ நீங்கள் இது பார்த்தாலா, இது ஏன் இதை நம்ம அமைக்கணும் அப்படின்றத பார்த்தா, இப்போ நம்ம வீட்டில் பின்னாடி இடம் இருக்கோ, நம்ம ஒரு சிமெண்ட் நீங்கள் தொட்டி கட்டினா ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸ் வரும். இது நீங்கள் போட்டால் இது ரேட் சீப். இதோட விலை என்னன்னு தெரியுங்களா? இது 5000-10000 கிடையாது. சரி, 1250. நீங்கள் ஞாபகம் வச்சு கேட்டிக்கோங்க, இதோட பெட்டோட விலை 1250 ரூபா சார். 1250க்கே வந்து அரசு மானியம் கொடுக்குறாங்க? எஸ் சார். அது இல்லைங்க, அது அரசு மானியம் எப்படி கொடுக்குறாங்கன்னா அதில் அது கூட சேர்ந்து நிறைய ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. அந்த மண் புழு கொடுக்குறாங்க, பெட்டோட இது வேறு ஐட்டம்ஸ் சேர்த்து கொடுக்குறாங்க, ஈவன் அந்த நடுற இது கூட கொடுத்துட்றாங்க. ஓகே. அது இல்லாமல் ஒரு ஒரு விவசாயி வீட்டுக்கு போய் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டு வர்றாங்க. அதுக்கு அதுதானே சார் முக்கியம். கரெக்ட். இளைஞர்கள் ஒரு இளைஞர் வந்து க்ரோ பேக்ஸ் வச்சு அதை அரசு மானியத்தோட சேர்த்து அவர் வந்து போட்டிருக்காரு, அவர் வெர்மி கம்போஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ எடுத்து அவர் நியர்பையா இருக்கிற நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வந்து அவர் கொடுத்துட்டு இருக்காரு. சார், இப்போ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் இந்த படிச்சு பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம். ஓகே. அவங்க எல்லாம் ஊர்ல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த சாட்டர்டே சண்டே ஊர் வர பார்த்தீங்களா, ஓகே, இந்த மாதிரி ஒரு 10 பெட் அமைக்கிறாங்க சார். ஓகே. இந்த காம்போஸ்ட் எடுக்கிறாங்க, அது ரீசேல் பண்ணிட்டு, இது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, இது பிசினஸாவே பிசினஸா நடக்குது. ஏன்னா காம்போஸ்ட் கிலோ கணக்கில் விற்குது. ஓகே. இது இது எடுத்து என்ன பண்றாங்க, இப்போ நிறைய பேர் நம்ம சிட்டிகளில் உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டிலே சரிங்க சார். இப்ப வந்துட்டு இதுல வந்து எவ்வளவு குவாண்டிட்டி வந்து எடுக்க முடியும் நம்மளால? சரி, 1 டன் கணக்குல மண் போடலாம் சார். இதுல 1 டன் 1000 கிலோ போட முடியும். ஆமா, போடலாம். 1000 கிலோ மண் போடலாம். தெரியாத விஷயத்தை சொல்லி இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நான் சொல்ல வரேன்.
ஆனா இந்த போர்ட்டபிலிட்டியை எங்க வேணாலும் அமைச்சுக்கலாம். இந்த வந்து நம்ம 5 இயர்ஸ் வச்சுக்கலாம், இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொரு இடம் கூட நம்ம மாத்தி வச்சுக்கலாம். சரி, பாதுகாப்பு தேவைன்றீங்க, எல்லாத்துக்கும் ஒரு சேஃப்டி தேவை கண்டிப்பா. அந்த பாதுகாப்பு இருந்ததுன்னா அந்த கிராப் பேக்ஸ் கிளியாம நம்ம வச்சிருக்கோம். ஒண்ணு இது ஒரு பெரிய சேஃப்டி பண்றோம், நம்ம பண்ணே கூட்டம் நிறைய சேஃப்டி வேணும். இது ஒரு பெரிய சேஃப்டி தேவைங்க, நார்மலா ஒரு ஷேட் நெட் கட்டம் போதுங்க. சரி, அதுக்கு வேணா கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். சரிங்க சார், இப்போ அசோலா பெட்ஸ்க்கு வருவாங்க சார். இப்போ அசோலா பெட்ஸ் வந்து என்ன அளவு முறையில வந்து நம்ம பண்ணலாம், அசோலா வந்து எப்படி பண்ணலாம் பாத்தீங்களா? இது மினிமம் சைஸ்ங்க, சின்ன சைஸ். சரி, 7 ft by 4 ft. ஓகே, நம்ம ஒரு அடி ஹைட் கொடுத்துருக்குறோம். சரி, இதுல நம்ம கிட்ட நீங்க பார்த்தா 12 அடிக்கு 4 அடி ஒரு அடி கூட இருக்கு. சரி, 9க்கு 4க்கு 1 இருக்கு. சரி, 12க்கு 6க்கு 1 இருக்கு, 12க்கு 10 இருக்கு. சரி, எடுத்து தகுந்த மாதிரி சின்னதா பண்ற மாதிரி சின்னது பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அமைச்சிருக்கிறது சின்ன பெட்ஸ். எல்லாம் சின்ன 7 by 4 by 1. 7 by 4 by 1. சரிங்க சார், இது வந்து இதுக்கு அரசு மானியம் கொடுக்குறாங்களா? சொல்ல பட்டிருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன மானியம்லங்க? அவங்களே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. ஓ, ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து நம்ம வயல் வச்சிருந்தா நம்ம சோலா பேட்ச் அமைக்கணும் அப்படினா நம்ம சார் இதெல்லாம் மாடுக்கு ஆடுக்கு கோழிகள் நல்ல தீவனம் சார். எத்தனோ வியாபாரிகள் இது நிறைய பேர் நம்ம கடையில் டெய்லி பீஸ் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, இது அசோலா பெட்ன்றது இப்ப நல்ல கான்செப்ட், நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய வியாபாரிகளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இதை பத்தி, ஏன் வாங்கணும், ஏன் இது பண்ணணும்ன்றது. ஆடுக்கு மாட்டுக்கு பாலுக்கு நல்ல நல்ல ப்ரோட்டீன்ஸ், அசோலால ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால நம்ம அசோலா பெட்ஸ் நம்ம போடுறோம். யாரும் நல்ல சஜஷன் சார், நல்ல சார் இதுதான். சரிங்க சார், இது என்ன மைக்ரான்ஸ்ல இருக்கு? இது அதே திக்னஸ், அதே திக்னஸ், பழைய முறைப்படி சிமெண்ட் தொட்டி கட்ட வேண்டியதா இருக்கும், அது ஒரு பெரிய செலவு. அது இன்னும் அசோலா பெட் இன்னொரு சீப்பா கூட ஒரு பண்ணலங்க. நம்ம நார்மல் இந்த பிளாஸ்டிக் ஷீட் உங்களுக்கு தெரியும், நம்ம தார்பாலியில சின்ன குழி வெட்டுக்கலாம் ஒரு அடி நீளத்துல, பிளாஸ்டிக் கூட வச்சு கூட அசோலா வளர்த்துக்கலாங்க. ஓ, அப்படி கூட வளர்த்து கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் ப்ளூ கலர் நம்ம சுப்ரீம் பிராண்ட் இருக்காங்க. இது கூட நம்ம பண்ணிக்கலாம். இது ஏன் தெரியுமா பண்ண முடியாதுன்னா, ஒரே இடத்துல பண்ண முடியும், வேணாம் இடத்துல மாத்த முடியாது. இதுக்கு இதுக்கு வித்தியாசம் என்ன, வேணாம் ஒரே இடத்துல பிளேஸ் பண்ணிக்க முடியும், ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆமா, குழி நட்டு குழி போடணும், குழி போடுறது, இதுக்கெல்லாம் குழி தேவையில்லை, எங்க வேணாலும் வச்சு வளர்த்துக்கலாம். சரிங்க, சேம் யுவர் லைஃப் வேலிடிட்டி, சேம் வேலிடிட்டி, சேம் தான். நம்ம வந்து மெயின்டெயின் போறது எவ்ரிதிங் சேம். ஓ, எவ்ரிதிங் சேம். ஓகே சார், இது வந்து என்ன ரேட்டுக்குங்க சார்? நம்ம சார் 7 அடிக்கு 4 அடிக்கு 1 அடி 750 ரூபாய்ங்க. எல்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஓகே, நாங்கள் இந்த கொரியர் பண்ணுறோம், போஸ்ட் அனுப்புறோம், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஒரு பீஸ் கேட்டல் கூட நான் அமைச்சிருக்கிறோம். சரி, 7 by 4 by 1 அதுக்கு 750 ரூபாய். 9 அடிக்கு 4 அடி 1 எடுத்தால் 950. இந்த ஒரு 2-3 ரேட்டில் இருக்குங்க. ஓகே, சீப் அண்ட் பெஸ்ட். அதாவது நீங்க வந்து வெர்மிகம்போஸ்ட் பெட்டும் இதுவும் பாத்தீங்கன்னா அசோலா பெட்ஸும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா தான் இருக்கு. இது அரசே அமைச்சு கொடுக்கறன்றக்குள்ள நம்ம வந்து ஏன் இது வந்து நம்ம எடுத்துக்கோங்க, நம்ம ஓன் தயார் பண்ணுங்க, நம்ம சொந்த தயார் பண்றோம். இதுல நம்மள ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டிச்சிங் யூனிட் நம்ம இதெல்லாம் இருக்குங்க. அதனால நல்லா ரேட் அண்ட் சீப்பா பெஸ்டா நம்மளால கொடுக்க முடியும். சரி, இது கேரண்டட்னா நம்ம என்ன சார்? இது கேரண்டி கேரண்டினா கேரண்டி சொல்லுங்க, எதுக்கு எதுக்கு நான் கேரண்டி தரணும்னு சொல்லுங்க. நீங்களே கேளுங்க, இது சைடுல வயலுக்கு தான் தாங்கும், கண்டிப்பா தாங்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஷேர்ல இருந்தா இன்னும் லைஃப் எதுவும். இதுக்கான அதுக்குண்டான சேஃப்டி இதெல்லாம் நீங்களே கொடுத்து ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துறீங்க, அதனால அதன் முறைப்படி அமைச்சிக்கலாம், நம்மளுக்கு கண்டிப்பா நிறைய வரும். சரிங்க சார், இன்னைக்கு வந்து வெர்மி கம்போஸ்ட் அந்த பெட்ஸ் பிளஸ் அசோலா பெட்ஸ் பத்தி டீட்டெயிலா சொல்லியிருந்தீங்க. இதை பத்தி எந்த கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தெரியுங்க. சாருடைய நம்பர் வந்து கீழே வந்து உங்க நீல்கிரிஸ் தார்பாளியினுடைய நம்பர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எதனா என்ன டவுட்டாக இருந்தாலும் அவர்கிட்ட கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். மீண்டும் ஒரு அருமையான கருத்தை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், நன்றி. வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.